சற்று முன் வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு மகளிர் உரிமை தொகை ரூபாய் ஆயிரம் பெறுவது குறித்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ரூபாய் ஒரு ரூபா அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாயிருக்கு இது யாருக்கெல்லாம் வந்து கிரெடிட் ஆகிருக்கு அந்த நிறைய பேருக்கு எஸ்எம்எஸ் வந்து வராமல் இருக்கு இன்னுமே சில பேருக்கு எஸ்எம்எஸ் வந்து வந்திருக்கு ஆனால் அவங்களுக்கு அந்த ஒன் ருப்பிங்கிறது கிரெடிட் ஆகாமையே இருக்கு இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் மக்களிடையே வந்து இருந்துட்டு வந்துட்டு இருக்கு இந்த நிலையில பார்த்தீங்கன்னா தமிழ் தமிழக ஒரு முக்கியமான அப்டேட்டை வெளியிட்ருக்காங்க அது என்ன அப்டேட் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம் வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அண்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகைன்னு சொல்லக்கூடிய உரிமை தொகையானது வருகின்ற செப்டம்பர் பதினைந்தாம் தேதியிலிருந்து எல்லாருக்குமே கொடுக்க போகிறாங்க அப்படின்றது தெரியும் இதுக்காக சுமார் பார்த்தீங்கன்னா ஒன்று கோடி பேர் வந்து விண்ணப்பிச்சிருக்காங்க அதில் ஒரு கோடியே ஆறு லட்சத்து ஐம்பதாயிரம் குடும்ப தலைவிகள் தகுதியானவர்கள் யாரோ அவங்கள தேர்வு செய்து அவங்களுக்கு தான் இந்த ஆயிரம் ரூபா ஆனது கொடுக்க போறாங்கிறது நமக்கு தெரியும் இந்த நிலையில பாத்தீங்கன்னா தகுதியுள்ள விண்ணப்பதாரர்கள் யார் யாரோ அவங்களோட வங்கி கணக்குகளை அதாவது பேங்க் அக்கௌண்ட்டை சரிபார்க்கும் பணி வந்து இப்ப நடந்துட்டு இருக்கு இந்த சரிபார்க்கும் பணியில் பார்த்தீங்கன்னா சென்னை மற்றும் அதை சுத்தி இருக்க மாவட்டங்களில் வந்துட்டு இந்த ரெண்டு நாட்களா கடந்த ரெண்டு நாட்களா ஒரு ரூபா அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்க்கு வந்து கிரெடிட் பண்றாங்க எதுக்காகனா இந்த உரிமை தொகையானது வந்துட்டு கரெக்டான பேங்க் அக்கௌண்ட்க்கு தான் போகுதா இல்லையா அப்படின்றத சரி பார்க்குறதுக்காக தான் அது மட்டும் இல்லாமல் ஒன்ஸ் அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்க்கு அந்த ஒன் ருபி ரிசீவ் ஆயிடுச்சுன்னா அவங்களோட ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு எஸ்எம்எஸும் வந்து அனுப்பி வைக்கப்படுது மேலும் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்க ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி வந்துட்டு உங்களோட வங்கி கணக்கு பேங்க் அக்கவுண்ட் கரெக்டாக இருக்கா அப்படின்ற மாதிரி மொத்த டீட்டெயில்ஸும் கேட்குறாங்க அப்படின்ற மாதிரியும் தகவல் வெளியாயிருக்கு டைரக்டாவே இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு எஸ்எம்எஸ் வந்திருக்கும் பட் ஆனால் இப்போ வரைக்குமே வந்து அமௌண்ட்டுங்கிறது ஒரு ரூபாய் கிரெடிட் ஆகிருக்காது அவங்கெல்லாம் பயப்பட வேண்டாம் எனக்கு எஸ்எம்எஸ் வந்திருக்கே ஆனா ஆனால் எனக்கு ஒரு ரூபாய் கிரெடிட் ஆகல அப்படின்ற மாதிரி எதுக்காக சொல்றேனா இப்போ தான் ஒன்றை ஒவ்வொரு மாவட்டமா வந்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க இப்போதைக்கு சென்னை அதை சுத்தி இருக்க மாவட்டங்கள்ல தான் இப்ப வரைக்குமே வந்து பண்ணிட்டு இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு ஸோ வேற மாவட்டத்துல இருக்கீங்க அப்படின்னா பயந்துட்டு வேண்டாம் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஏன்னா நம்மளுக்கு செப்டம்பர் பிப்டீன்த் வரையும் டைம் இருக்கு அதுவும் இல்லாம ஃபைவ் டேஸ் ஆகும் அமௌண்ட் வந்துட்டு நம்ம பேங்க் அக்கௌண்ட்க்கு வர்றதுக்கு கிட்டத்தட்ட செப்டம்பர் டுவெண்டீத் வரையும் டைம் இருக்கு அது மட்டும் இல்லாம இப்பதான் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க ஒவ்வொருத்தருக்கா வந்து கிரெடிட் பண்றதையும் சொல்லியிருக்காங்க ஒவ்வொருத்தருக்கா எஸ் எம் எஸ்ஸும் ஒரு சில பேர் எனக்கு எஸ்எம்எஸ்ஸே ஏ வரல அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆயிருக்கு அவங்களும் வெயிட் பண்ணி மேலும் பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல இது போன்ற கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை தகவலும் உடனுக்குடனே வெளியாகிட்டு இருக்கு வேணும்ங்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்ச உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராச்சும் இருக்காங்க அவங்களுக்கு ஹெல்ப்பா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷனை பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்